வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக ஆளுநராக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியும் நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்தவருமான ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை பாஜகவின் அண்ணாமலை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வெகுவாக வரவேற்றுள்ளனர். அதே நேரத்தில் இந்த நியமனத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்று கே எஸ் அழகிரியும் திருமாவளவனும் கோருகின்றனர். இந்த இடத்தில் இரண்டு கேள்விகள் எழுகின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய ஆளுநரை வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து வரவேற்றிருக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஏன் சந்தேக கண்ணோடு புதிய ஆளுநரை அணுகுகின்றன என்ற கேள்வி எழுகிறது. இரண்டாவதாக, அமைதியாக மாநிலமாக அறியப்படும் தமிழ்நாட்டுக்கு தீவிரவாதத்தை அடக்குவதில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியான ஆர் என் ரவி நியமிக்கப்படுவதில் பின்னணி என்ன, அவசியம் என்ன என்பது இரண்டாவது கேள்வி. இந்த இரண்டு கேள்விகளுக்குமான இடைவெளியில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. அதற்கான களத்தை கட்டமைத்திருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்ச்சியில் இணைகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி, ஓய்வற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன், வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தன், ஓய்வற்ற ராணுவ அதிகாரி திரு தியாகராஜன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு திருச்சி வேலுசாமி, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தமிழகத்தில் காவல்துறை ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை ஆளுநராக நியமித்திருப்பது சந்தேகம் மற்றும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவிச்சிருக்கிறார், நியமன அறிவிப்பு தான் வந்திருக்கு, இன்னும் அவர் ஆளுநராக பதவியேற்க கூட இல்லை. அதற்குள்ள ஏன் இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு பதற்றம்? ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை எத்தனையோ முறை கவர்னர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். யாராவது மாற்றப்படுகிற போது இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கிறதா, தமிழ்நாட்டில் வந்திருக்கிறதா என்றால் இல்லை. இப்போது ஏன் வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது வழக்கமாக எதிர்ப்பதை போல இப்போது எதிர்க்கவில்லை. இதற்கு வேறு சில வித்தியாசமான காரணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடந்த 5 காலங்களாக தமிழகத்தில் அப்போதிருந்த கவர்னர் அவர்களே அந்த ஆட்சி முழுமையாக மத்திய அரசுக்கு இசைவான ஒரு ஆட்சியாக, அவர்களுடைய கடைக்கன் பார்வைக்கு இவர்கள் சேவகம் செய்கிற ஆட்சியாக இருந்த போதே அந்த ஆட்சியை வெட்டுகின்ற வேலை, ஒட்டுகின்ற வேலை எல்லாவற்றையுமே கவர்னர் தான் செய்தார். ஆனால் அதற்கு பின்னால் இப்போது இந்த புதிய ஆட்சி வந்ததற்கு பின்னாலே இந்த புதிய ஆட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற சில காரியங்களை செய்திருக்கிறது. ஒன்று, உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்று இன்று வரை வேறு எங்கு நடக்காத போராட்டம், தலைநகர் டெல்லியில பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இங்கே போராடுகிறார்கள் விவசாய சட்ட திருத்தத்தை எதிர்த்து. அதற்கு அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்தார். இது முதல் காரணம். இரண்டாவது, அவர்கள் கொள்கை ரீதியாக இருக்கிற சில முடிவுகளை இவர் கை வைத்தார். குடியரசு குடியுரிமை சட்ட மசோதா இருக்கிறதே, அதை கண்டித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதுவும் அவர்களை உறுத்த தொடங்கியது. மூன்றாவதாக, இந்தியாவுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாமே சிந்துவெளியில் இருந்தான் துவங்கியது என்று காலங்காலமாக எழுதி கொண்டிருக்கிற போது வெளியில் தெருவில் பேசவில்லை, சட்டமன்றத்திற்குள்ளேயே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் காவிரி கரையில் இருந்தால் நாகரம் உருவானது என்பதை ஆதாரத்தோடு கீழடி இருக்கிற ஆதாரங்களை ஒப்பிட்டு பலவற்றை சொன்னார். இது அவர்களை மேலும் உறுத்தியது. இந்த நேரத்தில் நாம் பார்ப்பது இயல்பாகவே, இங்க கூட நம்முடைய ராணுவ அதிகாரி வந்திருக்கிறார், இயல்பாக எல்லா மனிதனுக்கும் இயல்பு, நடித்து நடித்து அதிலேயே முழுமையான ஊறி போன சிவாஜி கணேசன் சாதாரணமாக நடக்கிற போதே வீட்டில் இருக்கிற மனைவி மக்களிடம் கூடவே நடிப்பதை போல பேசுவது அவருடைய அந்த நடிப்பு தொழிலில் இருந்த ஈடுபாடு. அதை போல ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது ராணுவ அதிகாரியோ அவர்கள் முழுமையாக அந்த துறையில் ஈடுபாடோடு செயல்படுகிறவர்கள், நடக்கிற நடையும் அவருடைய மிடுக்கும் அவருடைய பார்வை குரல் கூட வேறு விதமாகத்தான் இருக்கும். இங்கே ஐஏஎஸ் பார்க்கிறோம், ஐபிஎஸ் பார்க்கிறோம். நம்ம பாலச்சந்திர சார் இருக்கிறார், அவர் ஐஏஎஸ், அவர்கிட்ட அதை பார்க்க முடியாது. ஒரு பொலைட்னஸ் இருக்கும் அவர்கிட்ட பேச்சுல, ஆனால் காவல்துறை அதிகாரிகிட்ட அது இருக்காது. அது பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் கடந்த காலத்தில் நாம் தெளிவாக பார்த்துட்டோம். அவர் கவர்னரை விட தெருவில் இறங்கி சாதாரண கான்ஸ்டபிள் செய்கிற வேலையை கூட அவர் நேரடியாக, துணைநிலை ஆளுநருக்கும் தமிழக ஆளுநருக்கும் வித்தியாசம் இருக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. சரி, இப்ப நீங்க சில காரணங்களை பட்டியலிடுறீங்கல்ல, அப்படி ஒரு பொருந்தாத நபர் தமிழகத்தின் இப்படியான நடவடிக்கைகளுக்கு, தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அச்சுறுத்தி, திரு வேலுசாமி நான் முடிச்சறேன், அந்த மாதிரியான ஒரு அச்சம் வந்து திமுகவுக்கு இருந்திருந்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி அவரை வரவேற்கிறாரு? காங்கிரஸ் கட்சி தான் இதை வந்து அதிகமா எதிர்க்குது, பிசிக எதிர்க்குது. தான் பேசலாம், இல்லனா பேச முடியாது, பேசுவது வேஸ்ட். அது நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையா அதை சொல்லுங்க.
கேள்வி கேட்டு முடிங்க அப்புறம் நான் பேசுறேன். இல்ல அத அப்ப உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சி. அது ரெண்டு வார்த்தை இருந்தா பதில் நாலு வார்த்தை இருக்க முடியும். ஆனா கேள்வி 20 வார்த்தை பதில் 10 வார்த்தை எதிர்பார்த்தா முடியாது. என்னன்னா தமிழ்நாட்டிலே பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயலலிதா மறைந்தார். மகாராஷ்டிராவில் ஒரு இரவு 1 மணிக்கு தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க குழு தலைவர் சொல்லி. காலையில 6 மணிக்கு முன்னாலே அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அந்த கவர்னர். ஆனால் தமிழ்நாட்டில் சசிகலாவை இவர்தான் சட்டமன்ற குழு தலைவர் என்று தேர்ந்தெடுத்து அனுப்பி ஒரு வார காலம் கவர்னர் எங்க இருந்தார்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு பின்னால எந்த சக்தி இருந்திருக்கும் சாதாரண முட்டாளுக்கு கூட புரியும். ஒருவேளை மத்திய அரசுக்கு தெரியாமல் தான் நடந்தது என்றால் அந்த கவர்னர் மீது இன்று வரை எடுத்த நடவடிக்கை என்ன அதை சொல்லுங்க. ஆகவே கடந்த காலத்தில் பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கு. என் பக்கத்தில் இருக்க கர்நாடகத்தில் கவர்னர் வைத்து தானே ஆட்சியை உடைத்தார்கள். அவர்களை ஸ்பெஷல் விமானத்தில் கொண்டு போய் வேறு மாநிலத்தை வச்சு ஆட்சியை கவுத்தாங்கல்ல. இந்த மாதிரி பல மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது பிஜேபிக்கு. அவ்வளவு பேரை விலக்கி வாங்கி பிஜேபி ஆட்சியே உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அது அவர்கள் சொல்றீங்க ஆதரிக்கிறார்கள் சொல்கிறீர்களே. அவர்கள் சொல்வது இந்தியாவுடைய கடலோர மாவட்டமாம் மாநிலமாம் இது. இது இப்போதான் புதிதாக வந்திருக்கிறதா? காலங்காலமாக இப்படித்தான் இருக்கிறது. இலங்கையில ஆபத்து இருக்கிறது சீனாவுக்கு என்று. இலங்கையில் அம்மன் தோட்டாவில் எப்போது சீனாவுடைய கடற்கரை வந்தது உருவாக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் சீன அதிபரை இங்கே வரவேற்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தீர்கள், விருந்து கொடுத்தீர்கள், தமிழ்நாட்டுக்கு கூட அழைத்து வந்தீர்கள், மகாபலிபுரத்துக்கு கூட வந்தீர்கள். அதை போலவே அங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற அதிபர் இருக்கிறாரே அவரை இந்தியாவுக்கு வருகிற போது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது நீங்கள் தானே. அப்போது இல்ல ஆபத்து இப்போது எப்படி வரும்? பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சியா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன ஒரு அச்சம் ஆளுநரால ஏற்படுத்தீங்க? அந்த முயற்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரிக்கிறோம். அதை எச்சரிக்கிறோம் நாங்க. அதற்கான சூழ்நிலை இருக்கு. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் காவல்துறைக்கும் ராணுவத்துறைக்கும் மிடுக்கு வேணும். முதலே சொன்ன கம்பீரம் வேணும். ஆனா பொது வாழ்க்கையில் வருகிற ஒரு கவர்னர் போன்றவர்களுக்கு எளிமையும் பாமர மக்களோடு கரிசனத்தோடு பேசுகிற போக்கு வேணும். அவர்கள் வாழ்கிற காலத்தில் அதிகாரிகளாக இருக்கிற போது ஒரு காவல்துறை அதிகாரி உணர்வோடு அப்படி இருந்திருந்தால் அந்த இயல்பான குணங்கள் அவரிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழகம் போன்ற உணர்ச்சிமயமான மக்கள் வாழ்கிற நாட்டில் அந்த அப்படிப்பட்டவர்கள் இங்கு செல்லுபடி ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நீங்க பல விளக்கங்கள் கொடுத்தீங்க. மோடி அரசு இப்படியான திட்டமிட்ட ஒரு நகர்வை மேற்கொள்ளுதுன்னு. இப்ப முற்காலத்தில் இன்னொரு உதாரணமும் இருக்கு. 1989களுக்கு முன்பா அலெக்சாண்டர் வந்து ஐஏஎஸ், அவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ராஜீவ்காந்தியால தமிழகத்தின் ஆளுநரால நியமிக்கப்படுறார். அப்ப ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் ஆபீசர் அலெக்சாண்டரை நியமிச்சா சரி, மோடி வந்து ஆர் என் ரவி ஐபிஎஸ் அதிகாரியை நியமிச்சா தவறு, சந்தேக கண்ணோட பார்க்கிற அந்த ஒப்பீடு எப்படி இருக்கு? இல்ல, அதுக்கு இவருடைய ட்ராக் ரெக்கார்டு பாருங்க. நாகாலாந்துல இவர் இருக்கிறவங்க எப்படி நடந்து கொண்டார், அதற்கு இவர்கள் சொல்ற காரணமே அங்க இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாம் இவர் அடக்கினார் சொல்றாங்க. அப்ப நான் சொல்ற காரணம் சரிதானே? நாகாலாந்துல இருக்க மக்கள் அவர்கள் போர்க்குணம் மிக்கவர்கள் உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? செய்திகள் இங்க அதிகமா வரல, நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இங்க இந்த மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இந்த கவர்னர் ஈடுபடுகிறார், அவர் அதை கைவிட வேண்டும் சொன்னாங்க. அப்ப அங்க போய் அவர் என்ன வேலை செஞ்சாரோ அதைத்தானே இங்கேயும் செய்வாரு. சரி, இவர்கள் சொல்வதை போலவே அவர் அதில் கைதேர்ந்தவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன டெரரிசம் இருக்கிறதா, பயங்கரவாதம் இருக்கிறதா, அதற்காகத்தான் இவரை போடுகிறார்களா? சரி, அந்த கேள்விக்கான பதிலை கேட்போம். ஆக அவர்கள் சொல்வதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, உண்மையை பேசவில்லை. திரு தியாகராஜன், அமைதி மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம். காவல்துறை பின்னணி, உளவுத்துறை பின்னணி, நாகாலாந்து, காஷ்மீர்ல எப்படியெல்லாம் தீவிரவாதத்தை அடக்கினார் அப்படின்னு ஒரு பெருமை பேசி அதனை புகழ்ந்துரைத்து இங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதனால நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு சரியா இருக்க முடியும்? நிச்சயமாக முதல்ல நம்மளுடைய வந்து இப்ப இருக்கிற நிலையை நம்ம வந்து உணரணும். நம்ம வந்து அதாவது உரக்க பேசுறதோட நம்ம சிந்தித்து பேசினால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது இந்தோ பசிபிக் ரீஜன்ல, இந்தோ பசிபிக் பகுதியில இப்ப இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ் அண்ட் பூட்டானை தவிர அனைத்து நாடுகளும் சீனாவிற்கு விலை போகிவிட்டது, சீனாவிற்கு அடிமையாகிவிட்டது.
என்னுடைய முன்னாடி பேசின என்னுடைய சகோதரர் சொன்னார், ஹம்பன் தோட்டாவினுடைய துறைமுகம் சீனாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஆச்சு அப்படின்னா, தென்பகுதியில் இலங்கையில வந்து அவங்க வந்து தன்னுடைய வந்து எக்கனாமிக்கல் ஜோனை வந்து அமைக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. இப்ப இலங்கையின் நார்த்து பகுதியில கூட சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாகிவிட்டது, கடலோர பகுதியில் அதிகமாகிவிட்டது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இருக்குங்கிறத நம்ம முதல்ல உணரணும் அந்த விஷயத்தை. இப்ப வந்து ஐபிஎஸ் ஆபீசர் வந்து வந்து ஆளுநர் ஆகிறது இப்பதான் அதாவது முதல் முறை அப்படின்னு பார்த்தா கிடையாது. 2013 முன்னாடியே 17 பேர் ஆகியிருக்காங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆர்மி ஆபீசர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 கவர்னர்ல குர்மீத் சிங் லெப்டினன்ட் ஜெனரல் வந்து அவர் வந்து உத்தராகண்ட் யூகேல வந்து அவர் வந்து கவர்னர் ஆக்கியிருக்காங்க. ஏன் அவரை மற்ற இடத்துல அனுப்பல, அவரையும் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு அனுப்பல, ஏன் உத்தராகண்ட்ல அனுப்பிச்சாங்கன்னா உத்தராகண்ட் வந்து மறுபடியும் வந்து அது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுடைய அந்த பகுதியை வந்து சார்ந்ததாக இருக்கும், எல்லை சார்ந்த பகுதியாக இருக்கும். இப்போ தமிழ்நாடும் இப்போது எல்லை சார்ந்த பகுதியாக மாறிவிட்டது. நம்மளுடைய வந்து எனிமி அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான், பாகிஸ்தானை விட மிகப்பெரிய எனிமிங்கிறது சைனாவாகிவிட்டது. அந்த சைனா வந்து தன்னுடைய அந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் தன்னுடைய கப்பற்படையை அதிகமாக இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இப்போ தமிழகம் இருக்கின்றது. எந்தெந்த இடத்துல எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆபத்துகள், அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பட்டியலிடுறீங்க. இதை ஆளுநர் எப்படி சரி செய்ய முடியும்? இங்கே முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம், உள்துறைக்கு கடலோர பாதுகாப்பு படைக்கு இல்லாத அதிகாரம், ஆளுநருக்கு என்ன இருக்கு? ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செஞ்சிட போறாரு? இந்த எதுக்கு இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க? இல்ல இல்ல, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்லன்னா முதல்ல போய் படிச்சு பாருங்க. அது படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவு நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும். சார் கேக்குறீங்க, அதான் சார், எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நிச்சயமாக நிச்சயமாக இங்க வந்து தீவிரவாத ஊடுருவல் அதிகமாக இருக்கின்றது. அது மாதிரி பார்த்தோம்னா ஆயுத ஊடுருவல் வந்து அதிகமாக எங்க சார் அதிகமா இருக்கு? தென்பகுதி முழுக்கவே, தென்பகுதி முழுக்கவே வந்து தமிழகத்தில் ஆகி இருக்கின்றது, கேரளாவில் ஆகி இருக்கின்றது, அந்தமான் நிக்கோபாரில் ஆகி இருக்கின்றது, தென்பகுதி முழுக்க அதிகமா இருக்கு. சரி, அப்ப 7 வருஷமா மத்திய அரசு என்ன செய்து தீவிரவாத ஊடுருவல் நடக்குது தென் மாநிலங்கள்ல? 7 வருஷமா 7 வருஷமா இல்ல, இப்பொழுதுக்கு லாஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸா நடந்ததா அவங்க ஒடுக்கியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார்ல நம்ம எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு வந்து சீஸ் பண்ணாங்க, அவங்க வந்து போதைப் பொருளை, எவ்வளவு வந்து ஆயுதங்களை சீஸ் பண்ணாங்க, எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, எவ்வளவு டைட்டன் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு எல்லோருக்கும் வந்து தெரிந்த விஷயம். இது மாதிரி வந்து இந்த சதர்ன் ரீஜன்ல வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நம்முடைய செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் கொழும்பு செக்யூரிட்டி கான்கிளேவ்னு தனியாவே வந்து பேர் ஒரு கான்கிளேவ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அது மாதிரி பார்த்தா அதனுடைய வந்து மால்தீவ்ஸ் அது மாதிரி நேச நாடுகள் சேர்ந்து அந்த கான்க்ளேவ் இப்போதான் லாஸ்ட் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எப்படி நம்மளுடைய ரீஜனில் செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுன்னு ஸ்ரீலங்காவும் மிகப்பெரிய ஒரு கவலையில் வந்து அவங்க தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். திரு தியாகராஜன், நீங்க உலக அரசியல் பாதுகாப்பு அரசியல் பேசுறீங்க, அது இன்னொரு தளத்துல பேசலாம். தமிழ்நாட்டின் ஆளுநரா அவர் நியமிக்கப்பட்டதுல என்ன பின்னணி இருக்கு? இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகமோ இல்ல கடலோர பாதுகாப்பு அமைச்சகமோ அவங்க இத பாத்துப்பாங்கல்ல. இதுல ஆளுநருக்கு என்ன ரோல் இருக்க போகுது? நீங்க பட்டியலிடக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. அதான் உங்களுக்கு, அதாவது வந்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு வந்து ரோல் இருக்கு. அந்த ஸ்டேட்டினுடைய அந்த செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும், கடலோர பகுதி அதாவது நம்மளுடைய பார்டர் வந்து கடலோர பகுதி ஆயிடுச்சு, கடலோர பகுதியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய உதவி தேவை. இதுக்காக சிவில் டிஃபென்ஸ் கோஆபரேஷனுடைய ஒரு மீட்டிங் ஒவ்வொரு வருடமும் எல்லை பகுதியில் இருக்கின்ற எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும். சீஃப் மினிஸ்டர் அதை சேர் பண்ணுவாரு. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது நான் சொல்றேன். சீஃப் மினிஸ்டர் சேர் பண்ணுவாரு. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான. கவர்னருக்கு என்ன ரோல் இருக்கு? கவர்னரும் அதுல வருவாரு. அவரு கவர்னர் இஸ் எ பாடி சார். அவர் இஸ் எ டாப் மோஸ்ட் பாடி ஆஃப் தட் அவர் கான்ஸ்டிடியூஷன் இன் தி ஸ்டேட். எப்படி ஏன் கேக்குறீங்க? இஸ் எக்ஸிகியூட்டிவ் பவர். இஸ் ஹேவிங் எ ஃபைனான்சியல் பவர். இஸ் ஹேவிங் ஆல் தி பவர்ஸ். இஸ் ஹேவிங் எ லீகல் பவர். அவருக்கு இல்லாத பவர்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க சார். இங்க நிர்வாக முதல்வர் அப்படிங்கிறவரு முதலமைச்சர் தான், ஆளுநர் வந்து அப்படி கிடையாது. எப்படி மத்திய அரசுக்கு நிர்வாகத்தின் முதன்மை பிரதிநிதி வந்து தலைமை அமைச்சர் பிரதமரோ குடியரசுத் தலைவர் வந்து முதன்மை குடிமகனா இருக்கிறாரோ அப்படித்தான் இங்கேயும் இருக்குது. நீங்க எந்த அடிப்படையில ஆளுநருக்கு இவ்வளவு ஒரு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல நான்கு பில்லர் வந்து கொடுத்திருக்காங்க கவர்னருக்கு, தெளிவாக தெரிஞ்சுங்க. தேவைப்பட்டா போய் கவர்னருடைய அதிகாரங்கள் என்னங்கறத போய் நீங்க பாருங்க. பேசுங்க. நடக்குதுங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் ஆளுநரா இருந்தப்ப
ஸ்வச் பாரத் திட்டத்துல தமிழ்நாடு முழுக்க போய் ஆய்வு பண்ணாரு பண்ணாரு, அது ஒரு பெரிய விஷயம் பண்ணாரு. ரெண்டாவது இங்க எடுவர் விடுதலைக்கு பல நாள் அவர்கிட்ட கோரிக்கை கேட்டு அதை சைன் பண்ண சொன்னாங்க, அது பண்ணாம இருந்த இந்த ரெண்டு விஷயத்துலதான் ஆளுநர் பேர் எனக்கு நினைவு தெரிஞ்சு இங்க அதிகமா அடிபட்டுச்சு. வேற எந்த விஷயத்திலையும் அவர் தலையிடல. சமீபத்துல நடந்த உதாரணங்களை சொல்றேன், அதற்கு பிறகு அவருக்கு என்ன பவர் இருக்க போது என்ன செய்ய முடியும்? உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவருடைய கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குங்கிறத வந்து நம்ம சிரித்து வந்து பாக்குறதுல இல்ல, சிந்தித்து பார்க்கணும். ஒண்ணு நிர்வாகம், இரண்டாவது சட்டமன்றம், மூன்றாவது நிதி, நான்காவது நீதி. நான்கு அதிகாரங்கள் கவர்னருக்கு கொடுத்திருக்காங்க. போய் ரீவிசிட் பண்ணுங்க கவர்னருடைய என்னென்ன அதிகாரங்கள் சொல்லிட்டு. மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, ஒரு ஆட்சியருக்கு அதிகாரம் எதுக்கு? அதிகாரிகள் 234 எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் இருக்காங்க, இப்படி எல்லாத்துமே கேபினட் இருக்கு, சட்டமன்றம், எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காகத்தான், சரியாக சரிபட வந்து செயல்படுகின்றதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் கவர்னர் அப்பாயின்மெண்ட். சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது ஒரு முறை, இரண்டாவது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். பன்வாரிலால் புரோஹித் எதுவுமே செய்யல, இவ்வளவுதான் பண்ணாருன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா பன்வாரிலால் புரோஹித் ஒரு ஒரு இடத்துக்கு போய் ஸ்வச் பாரத்துக்கு போறப்பயும் உங்களுக்கு பிரச்சனையா தான் இருந்துச்சு. கவர்னர் அங்க போகணும்னு கேட்டீங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னு வந்து பலமுறை வந்து கழிச்சிருக்கீங்க. எனக்கு பிரச்சனை இல்ல, அரசாங்கம் ஆதரிச்சது. அப்ப எதிர்கட்சி திமுக தான் கேள்வி எடுப்புச்சு. சரி, தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன், எப்படி பாக்குறீங்க அதிகாரிகள் குறிப்பா காவல் பின்னணி, உளவு பின்னணி அதிகாரிகள் ஆளுநரா நியமனம் செய்யப்படுவது ஏன் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அம்சமா இந்த இடத்துல பார்க்கப்படுது? எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் உளவுத்துறை அதிகாரிகளாக பணியாற்றியவர்களை ஆளுநராக போடும் பொழுது பொதுவாகவே இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுவதும் சர்ச்சைகள் எழுவதும் வழக்கம்தான். நான் மேற்கு வங்கத்தில் பணிபுரித்திருக்கிறேன். அங்கு டிவி ராஜேஸ்வர் அவர்கள் டைரக்டர் ஐபியாக இருந்து ஓய்வு பெற்றவர். டிவி ராஜேஸ்வர் அங்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்தது. சிபிஎம் முன்னணி வகுக்கும் இடதுசாரி முன்னணி குழு லெப்ட் ஃப்ரண்ட் அங்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகத்தான் இவர் அங்கு அனுப்பப்படுகின்றார் என்று அப்பொழுது பேச்சு எழுந்தது. உளவுத்துறையில் பணிபுரிந்தவர்கள் வரும்பொழுது, அதுவும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் அவர்கள் வரும் பொழுது இப்படிப்பட்ட பயம் ஏற்படுவது என்பது இயல்புதான். மாநிலத்தின் ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன என்பது பற்றி சில பேச்சுக்கள் இங்கு எழுந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை இருக்கின்றது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை எல்லாம் கண்காணிப்பதற்காகத்தான் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கான்ஸ்டியூஷன் வரைமுறை செய்யும் பொழுது இந்த பேச்சு எழுந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒருவர் கண்காணிக்க வேண்டும் என்றால், மாநில அரசுகளை கண்காணிக்க வேண்டும் என்றால், அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மைய அரசையும் கண்காணிக்க வேண்டியதுதானே. மாநில அரசுகள் மேல் சந்தேகம் வைப்பது என்பது ஒரு தவறான செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நிர்வாகத்தை ஆள வேண்டும், நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தவில்லை என்றால் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை கண்காணிப்பது என்பது ஜனநாயகத்தை அவமானப்படுத்துவது. ஆளுநருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு திரு தியாகராஜன் பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாரு. இப்ப இந்தோ பசிபிக் ரீஜன்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, தென் மாநிலங்கள்ல தீவிரவாத ஊடுருவல் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு குறிப்பிட்டார்ல, அந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி இருக்கிறதே, அந்த ஐபிக்கு வந்து பெரிய மாநிலங்களில் வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சப்சிடியரி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அந்த மூத்த அதிகாரி, பெரும்பாலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுவார்கள். அந்த மூத்த அதிகாரி மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகவல்களை அனுப்புவார். என்னுடைய வெஸ்ட் பெங்கால் கார்டிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி வந்து இங்கே எஸ்ஐபி சீஃபாக இருந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து, நான் ஒரு அமைச்சர்கிட்ட உதவியாளராக இருந்த பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், அமைச்சர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்கணும், அவர் மூலமாக இன்னும் சில அரசியல்வாதிகளையும் நான் சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அவர்கள் அனைவரிடமிருந்தும் கருத்துக்கள். இவர்களுடைய பொறுப்பு என்ன? தகவல்களை சேகரிப்பது. தகவல்களை சேகரித்த பின்னால் இவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அதை ஒன்றிய அரசிற்கு அனுப்ப வேண்டியது. பல சமயங்களில் அவர்கள் அந்த தகவல்களை மாநில அரசுகளுடனும் பகிர்ந்து கொள்வார்கள். அதை தவிர இந்த காரியத்தை
இந்த சப்சிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவை செய்து விட முடியும். இதற்காக வேண்டி என்று ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநரை அனுப்ப வேண்டியதில்லை. ஆளுநருக்கு என்ன கடமைகள் இருக்கின்றனோ அவைகளை மட்டும்தான் ஆளுநர் செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் உளவுத்துறையில் பணிபுரிந்தார் என்பதற்காக ஒரு மாநிலத்தில் வந்த ஆளுநரை மைய அரசு நீங்கள் தொடர்ந்து உளவு வேலையை பாருங்கள் என்று சொன்னால் அது இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். உளவு பார்க்கதான் அனுப்பப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேக கண் இப்பதான் நியமன அறிவிப்பே வந்திருக்கு. அவர் மேல சந்தேக பார்வையை முன்வைக்கிறது. ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. மொழி உணர்வு, அந்த தேசிய உணர்வை வந்து சிதைப்பதற்கான ஒரு நடவடிக்கையா தான் இதை நிறைய பேர் பாக்குறாங்கல்ல. எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? பாக்குறாங்க. ஆனா முதல்வர் ரொம்ப முதிர்ச்சியோட என்ன சொல்லியிருக்காரு, அவரை வரவேற்கிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் அப்படி ஒண்ணும் சொல்லலையே. காங்கிரஸ் முதலமைச்சர் வரவேற்கிறாரு. திமுக உடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க, திரும்ப பெறணும்னு சொல்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் பத்தி இப்படி எல்லாம் பேச்சு கலப்பி விட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவரை பத்தி சந்தேகம் தான் வரும். அது அந்த மாதிரி பேச்சு கலப்பாமலே இருந்திருக்கலாம். அப்படி எந்த விதமான காரியமும் அவர் செய்தார் என்றால் அந்நேரம் கேள்வி எழுப்பலாம். அவர் இப்பொழுதுதான் வருது. இன்னொன்று என்னவென்றால், இவர் நாகாலாந்தில் என்ன செய்தார் என்பதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிற காரணமாகவும் இத்தகைய சந்தேகங்கள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டன. ஓபிஎஸ் அவர்கள் நாகாலாந்தில் திறமையாக பணிபுரிந்தார் என்று சொன்னவுடன் இன்னொரு உடனடியாக சொல்ல நாகாலாந்திலே இவரை பற்றிய சர்ச்சை எழுந்தது என்று இங்கு நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். நாகாலாந்தில் ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபியுடைய கூட்டணி கட்சி, கூட்டணி. அந்த பிஜேபியுடைய கூட்டணி முதல்வர் இவரை பற்றி குறை சொன்னார் என்பது உண்மை. அப்படியானால் நான் கேட்கின்றேன், அவர் பிஜேபி கூட்டணியுடைய முதல்வரையே எதிர்த்து ஒரு காரியத்தில் நின்றார் என்றால் அது அவருடைய உறுதியான நிலைப்பாட்டை காட்டுகின்றது என்றுதான் பொருள். அங்கு என்ன பிஜேபி கவர்மெண்ட்டை கலைக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுவாரா? எனவே அவரை பற்றி அவசரமான ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அவர் வரட்டும், பணிபுரியட்டும், அதன் பின்னால் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பின் பேசுவதுதான் முறையாக இருக்கும். டிவி ராஜேஸ்வர் வந்த பொழுது அப்படித்தான் சொன்னார்கள். மேற்கு வங்கத்தில் அது வறட்சியான நிலை வந்த பொழுது அவர் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்தார், வருகை புரிந்தார், என்னென்ன வேலைகள் நடைபெறுகின்றன என்று பார்த்தார். சில மாவட்டங்களை பற்றி சிறப்பான வேலைகள் நடைபெறுகின்றன என்று கூறியவர் இன்னும் சில மாவட்டங்களில் வேலைகள் இன்னும் நன்றாக நடக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சருக்கு தன்னுடைய குறிப்பை அனுப்பி வைத்தார். சோ இட் வாஸ் எ வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க். அந்நேரம் ஆளுநர் செய்த காரியத்தை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. ஆளுநர் உதாரணமாக ஆளுநருடைய அதிகாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர் எந்த ஒரு அரசு அதிகாரியையும், மாநில அரசு அதிகாரியையும் நேரடியாக அழைக்க முடியும். ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த சென்சிட்டிவ் ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கோப்புகளை பற்றி அவர் நேரடியாக விசாரிக்க முடியும். இது சட்டம். ஆனால் நடைமுறை என்னவென்றால் தேவையில்லாத குழப்பங்களையோ தேவையில்லாத உரசல்களையோ ஏற்படுத்தக்கூடாது என்ற நடைமுறையின் காரணமாக பெரும்பாலும் அப்படி செய்வதில்லை, நேரடியாக அழைப்பதில்லை. பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் மாநிலத்தின் தலைமைச் செயலரிடம் சில சமயம் கூறுவார்கள். தலைமைச் செயலர் முதலமைச்சரிடம் கூறிவிட்டு இந்த தகவலை நான் அனுப்புகின்றேன். பி என்ஜினியரிங் காலேஜ் என்று ஒரு கல்லூரி இருந்தது ஹவுரா மாவட்டத்தில். நான் ஆட்சியராக இருந்த பொழுது அங்கு மாணவர்களுக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கும் சற்று தகராறு நடந்து காவல்துறை உள்ளே நுழைந்து மாணவர்கள் சில பேர் கைது செய்து விட்டார்கள். இந்த கைது செய்தவுடன் கவர்னரிடமிருந்து எனக்கு உத்தரவு வந்தது. அது என்ன நடந்தது என்று உடனடியாக எனக்கு குறிப்பு அனுப்புங்கள் என்று கவர்னரிடமிருந்து எனக்கு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு வந்தது. இத்தகைய நிகழ்வுகள் நடந்தவுடன் அன்று மாலை என்னுடைய ஒரே ஒரு பாதுகாப்பு அதிகாரியை மட்டும் என்னுடன் வைத்துக் கொண்டு நான் தனியாக கல்லூரிக்கு சென்றேன். ஏறக்குறைய 500 மாணவர்கள் என்னை சுற்றி கொண்டார்கள். நான் அமைதியாக அவர்களிடம் சொன்னேன், வெளியாட்கள் வந்திருக்கின்றார்கள், நீங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அப்பொழுது காவல்துறை சும்மா இருக்க முடியாது, காவல்துறை உள்ளே வந்து உங்களை காப்பாற்றுவதற்கு வந்தால் உங்களில் சில பேர் சட்டத்தை மீறி நடந்தீர்கள் என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும். எனவே இப்பொழுதும் என்ன, யார் மேலும் குற்றச்சாட்டு கூறப்படவில்லை, உங்களில் சில பேர் மேல் சந்தேகத்தின் காரணமாக கைது நடந்திருக்கிறது, முறையாக விசாரணை நடக்கும். நீங்கள் இப்படி என்னை எதிர்த்துக் கொண்டே இருந்தால் என்ன பொருள், உங்களிடம் ஏதோ தவறு இருக்காது என்பதற்காகத்தானே எதையுமே நடத்த விட மாட்டேன் என்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டவுடன் அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள். நான் இதை அத்தனையும் கவர்னருக்கு நேரடியாக அறிக்கை அனுப்பி வைத்தேன். தலைமைச் செயலருக்கு ஒரு காப்பி கொடுத்து அனுப்பி வைத்தேன். தலைமைச் செயலர் என்னிடம் தொலைபேசியில் சொன்னார், நீ மிகுந்த விரைவாக அந்த அறிக்கையை அனுப்பியது நன்றாக போய்விட்டது, நீ உன்னுடைய கமிஷனருக்கு அனுப்பி, கமிஷனர் ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பி, அது எனக்கு வந்து பிறகு முதலமைச்சருக்கு வந்து என்று 4 நாட்கள் தாமதப்பட்டிருந்தால் கவர்னர் இதை பற்றி தவறாக நினைத்திருக்க முடியும். ஆனால் சாதாரணமாக கவர்னர் அப்படி கேட்க மாட்டார், கேட்பதற்கு உரிமை உண்டு. சரி, பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம் திரு நித்யானந்தம். தமிழகத்தில் ஆளுநராக கல்வியாளர்கள், சிறந்த அறிஞர்கள், சமூக வாழ்வில் உயர்ந்த நிலையை பெற்றவர்கள் உள்ளிட்டோரை நியமிப்பது தான் வழக்கம். காவல்துறை உளவு பின்னணி கொண்ட ஒருவரை நியமித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க.
சந்தேகப்படுவது அவருடைய சுய உரிமை. அந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு எல்லாவற்றிலுமே சந்தேகம், தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம். எனவே சந்தேகம் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இதில் முதலிலே சந்தேகம் என்ற ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டதே யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அழகிரி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் மூலமாக ஒரு ஐயத்தை எழுப்பினார்கள். தமிழ்நாட்டிலே வேவு பார்ப்பதற்காக வந்திருக்கிறாரா என்று நீங்கள் இப்பொழுது கேட்ட கேள்விக்கு அவர் தான் அடிப்படை காரணமாக இருந்தார். அந்த நான் கேட்கல, அப்படி கேட்டதா கேட்டேன். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு அடிப்படையாக அமைந்தவர் அழகிரி அவர்கள், அந்த ட்விட்டர் தான் காரணம். இப்போ தமிழ்நாட்டில் வேவு பார்க்குற அளவில் என்ன சூழ்நிலை இருக்குது? அதை தான் அவங்களும் கேட்குறாங்க. அழகிரி தான் கேட்கணும். தெளிவா சொல்றாரு, பாண்டிச்சேரி உதாரணம் சொல்றாரு, திருமாவளவன் நாகாலாந்து உதாரணத்தை சொல்றாங்க. புதுச்சேரியில ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னால என்னென்ன நெருக்கடிகள் உண்டானதோ அதே மாதிரி இங்க நெருக்கடி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தை சொன்னா, புதுச்சேரி வேற, துணைநிலை ஆளுநர் நீங்களே சொன்னீங்க, அது விஷயம் வேற. ஒருத்தரை போல எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை வரவேற்று வாழ்த்தி அறிக்கை கொடுத்துருக்கிறார். பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படி அக்கறை? ஏன் சிறுபா ஆளுகின்ற ஒருவருக்கு பெரும்பான்மை வச்சிருந்தா தான் அக்கறை பண்ணுமா? மற்றவங்களை அக்கறைப்படக்கூடாது. இல்லைங்க, ஆளுகின்ற ஒருவருக்கு இல்லாத ஒரு சந்தேகம், ஆளுகின்ற ஒருவருக்கு இல்லாத ஒரு அச்சம். அவர் சொல்வதை கேட்பதற்கு தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொண்டு இன்றைக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகத்தின் அவசியம் என்ன? ஏன் அவங்க சந்தேகத்தை தெரிவிக்க கூடாதா? இன்னைக்கு பாஜக அப்படி பார்த்தா கூட தான் 3% வாக்கு வங்கிக்கு கீழே இருக்குது. அப்ப அவங்க எதுக்குமே சந்தேகப்படக்கூடாது? பெரும்பான்மை வச்சவங்க தான் சந்தேகப்படணும்னு எதுவும் விதிமுறை? சந்தேகம் என்பது அவருடைய சொந்த விஷயம், அவருக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். யாரா இருந்தாலும் சார், லாஜிக்கலா வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதா மேட்டர். யாரு வைக்கிறாங்கிறது விஷயம் இல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொல்வதை சொல்வார்கள், அரசனுக்கு மேலாக ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய முயற்சிப்போம் அமைச்சர்கள் என்று சொல்வார்கள். ஆக அமைச்சர்கள் எப்படின்னா அரசனுக்கு மேலாக ராஜ விசுவாசின்னு காட்டிக்கிறதுக்கு சில காரியங்கள் பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு கூட்டணி கட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாலினுக்கு இல்லாத சந்தேகம், ஸ்டாலினுக்கு இல்லாத வருத்தங்கள், இவையெல்லாம் ஸ்டாலினை காட்டிலும் அதிகமாக ஸ்டாலின் மீது அக்கறை உள்ளவர்களாக காட்டிக்கொள்வதற்காக இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சிகள் சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கின்றன. எதையாவது பிரச்சனை கிளப்பணும். ஏன்னா காங்கிரஸுக்கு அனுபவம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பக்கத்தில் புதுச்சேரியில் ஒரு அனுபவம் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு அனுபவம் இருக்குது, கோவாவில் கூட இதே மாதிரி ஆளுநர்னால பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க, ஆளுநர் அழைப்பின் பேரில் குறைவான உறுப்பினர்கள் இருக்கும்போது அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் இருக்குல்ல. அப்போ அவங்க அச்சத்தில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் வந்து மனித இயல்பு. எல்லா இடத்துலையுமே கவர்னர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், பல இடங்களிலே செய்திருக்கிறார்கள். ஹரியானாவில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபொழுது 5000 என்று சொல்லி அப்பொழுது தான் வந்தது. குண்டூராவ் இப்போ கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும்போது கட்சியே தூக்கி காங்கிரஸ் கட்சியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்க காங்கிரஸ் என்னமோ 1951 ராஜாஜி காலத்திலே அதெல்லாம் நடந்து இல்லைங்க, அதனால தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதனால இது ஒண்ணு புது விஷயம் இல்ல. இப்ப அது புதுசா கிளப்பி விட பாக்குறாங்க. இப்ப காங்கிரஸ் செய்யறதை இன்னைக்கு பாஜகவும் செய்யும். இதுல ஏதாவது சிறுநீர்ல மீன் பிடிப்பது என்று சொல்வார்களே, அது போல காரியத்தை ஏதாவது செய்யலாமா என்று பார்க்கிறார்கள். அதெல்லாம் மீன் எல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு விஷயம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், நாட்டு மக்களை குழப்புற வேலை செய்யக்கூடாது. கவர்னரை ஆளுநரை நியமிக்கின்ற அதிகாரமும் பொறுப்பும் குடியாட்சி தலைவருக்கு இருக்கிறது. அவர் யாரையும் கேட்டு நிர்வகிக்க வேண்டும் அல்லது இவ்வளவு படித்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கிடையாது. இவ்வளவு படித்திருந்தாலும் ஆளுநர் ஆகணுங்கிறது கிடையாது. இன்னமும் இப்போ கஷ்டப்பட்டவர்கள் தான் ஆளுநராக இதுவரை வந்த மாதிரி பேசுறாங்க. அரசியல்வாதிலாம் எத்தனை பேர் ஆளுநர் வந்திருக்காங்க? அரசியல்வாதி வந்தா கூட வரவேற்கிறாங்க. அதிகாரி அவருடைய பின்னணி தான் இங்க வந்து பேச. அதிகாரி ரவிசங்கர் பிரசாத் நியமிக்கப்படுவார் அப்படின்னாங்க. நாகாலாந்து போன்ற சிக்கல் இருக்கக்கூடிய மாநிலத்தின் ஆளுநர் இங்க நியமிக்கப்படுறாங்க. அமைதி மாநிலம்னு பேர் இருக்கு தமிழ்நாடு. கேள்வி நான் உள்வாங்கிட்டேங்க. இந்த நாட்டுல இந்த நாட்டு பாதுகாப்புக்காக உழவு பார்த்தவர்களும் சட்டம் ஒழுங்குக்காக காவல் அதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் அதுக்கு தகுதி அற்றவர்களா? தகுதியற்றவர்கள் யாரும் இந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தல. சந்தேகத்தை தான் சொல்றாங்க. எப்படி சரி இல்லாமல் ஆகும்? அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் படித்திருக்கிறார்கள், சமுதாயத்திற்காக பணியாற்றிருக்கிறார்கள், நம்முடைய பாதுகாப்புக்காக எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாக பணியாற்றிருக்கிறார்கள் கூட சொல்லலாம். நாட்டிற்கு வரக்கூடிய ஆபத்தை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு
அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லியிருக்கின்றார். இவையெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. அஜித் தோவாலுடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் என்றே சொல்வார்கள். பாகிஸ்தானிலெல்லாம் தலைமறைவாக இருந்து பாகிஸ்தானில் பாகிஸ்தானியாகவே மாறி வந்தவர் அஜித் தோவல். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்னமோ ஆளுநருக்கு தகுதியற்றவர்களைப் போல மக்கள் மத்தியிலே பேசுவது எந்த வகையிலே? யாரும் அப்படி குறைச்சு மதிப்பிடலை. அவங்களுடைய சர்வீஸ் எல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. இங்க பின்னணி மட்டும்தான் என்னன்னு குறை. அது என்ன திருட்டுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்ல? யாரும் கம்பேர் பண்ணல. பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? திருட்டுல தேசத்தை காப்பாற்றுவதே சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? இங்க தான் அவமதிக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாம், அந்த மாதிரியான ஒப்பீடுகளுக்குள்ள போவேனா? அவங்க பணி எல்லாரும் மதிக்கிறோம். இங்க சந்தேகம் தான் எடுக்கிறாங்க. உங்க பார்வையில இல்லங்கிறது பேசலாம். இதற்கு முன்ன இருக்கக்கூடிய ஆளுநரை பாருங்க. இதற்கு முன்ன நம்ம பன்வாரிலால் ஆளுநராக இருந்தார். ஒரு அமைதியான ஒரு ஆளுநராக தான் இருந்தார். எந்த பிரச்சனையும் வரல. அவர் நியமிக்கும் போது கூட பிரச்சனை வரல. ஆனால் வந்த பிரச்சனை எங்கே தெரியுமா? அவர் எல்லா இடங்களையும் சுற்றுப்பயணம் பண்ணும்போது அவர் ஒரு கழிவறையை எட்டி பார்த்து விட்டார். சுற்றுப்பயணம் இல்லை, ஆய்வு. ஆய்வுக்காக சென்ற பொழுது ஒரு குளியலறை கழிவறையிலே எட்டி பார்த்து விட்டார். ஒரு பெண் அங்கே இருந்தார்கள் என்று அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. பழி சுமத்தப்பட்டது பின்னால் அது பழி என்று நிரூபிக்கப்பட்டது. அந்த பெண் முன்களப்பணியாளர்கள் உங்களை போன்றவர்களை பார்த்து என்னுடைய குடும்ப மானத்தையே வாங்கி விட்டீர்களே, அப்படி ஏதாவது நடக்குமா என்று கூட அழுது புரண்டாங்க. கடந்து போலாம், அதெல்லாம் எப்பயோ நடந்து முடியும். இல்லைங்க, நீங்க நீங்க பேசினா எல்லாத்தையும் பேசணும். ஒரு ஆளுநர் அவமதிக்கிற மாதிரி இருக்கு பொது வெளியில. அவரை நீங்க இந்த கருத்தை திரும்ப பேசுறது நினைக்கிறது சொல்றது எதுக்காக? நான் கடந்து போனதை பேசுறேன்னா கடந்தவற்றிலிருந்து நான் படிக்க வேண்டும். சரி, ஆளுங்கட்சி அந்த அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அந்த பழியை அவர் மீது சுமத்தியது. அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமத்தல. அதிமுக இருந்த அமைச்சர்கள் இந்த ஆய்வை வந்து வரவேற்றாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் தான் தொடர்ந்து பேசலாம். பெரிதாக பரப்பி அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி சரி சரி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு திருச்சி வேலுசாமி, உங்க சந்தேகத்தையே சந்தேகப்படுறாங்க. தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம் அப்படின்னு. இதற்கு முன்பா பன்வாரிலால் புரோஹித் வந்து தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது RSS பேக்ரவுண்ட் இருக்கு, தமிழகத்தின் RSS திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்கு அவர் ஒரு கருவியா இங்கே நுழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்தது. அவர் ஆளுநராக இருக்கும் போதும் அந்த விமர்சனங்கள் வந்தது. அப்படியான விமர்சனம் இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிறாரா? இன்னைக்கு பஞ்சாபுக்கு போயிட்டார் ஆளுநரா, எல்லாரும் வாழ்த்தி வழி அனுப்புறோம். அதே மாதிரி இப்ப ரவி அவர்கள் மேல வைக்கக்கூடிய அச்சமும் தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டை சொல்றாங்கல்ல. தன்னைத்தானே நம்பாது சந்தேகம் ஆரம்பிச்சு அடுத்தவர்கள் சொன்னாரு, புரோஹித் மீது ஒரு பழி சுமத்தினார்கள், குளியலையில எட்டி பார்த்தாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் அது உண்மைதான் என்று வறந்தது என்று சொன்னார். இப்ப நாங்களா அதான் சொல்றோம். நாங்கள் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு படிவாடி தோணும், நாளை எதிர்காலத்துல உண்மை ஆக போகுது. ரெண்டாவது இன்னொன்னு அவர் சொன்னாரு, இல்ல பொய் இல்ல உண்மையாச்சு, எட்டி பார்த்தது உண்மைதான் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இருக்கே அது தவறு. அதே நாங்க திரும்பி கேட்கலாமா? ஆளுங்கட்சியே இல்லாம, ஆளுங்கட்சி கூட்டணி இல்லாம, சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன் ராஜ விசுவாசம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாமா? விவாதத்தை விவாதத்தை தான் எதிர்பார்க்கணும். நான் என்னன்னு கேட்கிறேன், புரோஹித பத்தி சொல்றீங்களே, அவர் வந்து ஜனாதிபதி கவர்னராக இருக்கிற போது ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த பிளவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக கவர்னர் மாளிகைக்கு வர சொல்லி OPS EPS ஐயும் கல்யாணத்தில் எப்படி புரோகிதர் பொண்ணு மாப்பிள்ள கையை இணைத்து வச்சுக்கிறாரோ அதை போல இணைத்து வைத்தாரா இல்லையா? திரு திருச்சி வேலுசாமி, அது வித்யாசாகர் ராவ் பன்வாரிலால் புரோஹித் இல்ல. நான் ஒன்றை சொன்னேன், மகாராஷ்டிராவில் பன்வாரிலால் புரோஹித் தொடர்ந்து பேசலாம். சரி, அதை விடுங்க. நான் ஒன்னு கேட்டேன், மகாராஷ்டிராவில் சரி, மகாராஷ்டிராவில் இரவு 1 மணிக்கு தான் முடிவு பண்றாங்க சட்டமன்ற குழு தலைவரா. காலை 6 மணிக்கு உள்ளாவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த அந்த கவர்னர். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்று கூடி சசிகலாவை தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால 1 வாரம் ஏன் எங்க ஓடி ஒளிஞ்சாரு? ஓடி ஒளிஞ்சது அவரா தான் நடத்துறாருனா, அவர் மீது மத்திய அரசோ அல்லது ஜனாதிபதியோ எடுத்த நடவடிக்கை என்ன? இன்று வரை அதுக்கு பதில் உண்டா? இவங்க என்ன ஒண்ணும். அதே போல நம்முடைய ராணுவ அதிகாரி சொன்னாரு,
ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல அம்மன் தோட்டா, அதை நான் தான் சொன்னேன் உண்மைதான். ஆனால் அம்மன் தோட்டாவில் சீனா கால் போயிட்டதற்கு பின்னால் தான் சீனா அதிபரை இங்கே இந்தியாவுக்கு வரவழைத்து விருந்து கொடுத்தோமே. ராஜபக்சே எதிர்கட்சி தலைவர் தான், அவருக்கு ஆளுங்கட்சி தலைவர் விட இன்னும் அதிகமான வரவேற்பு கொடுத்தோமே. அப்ப நேற்று தான் இந்த ஆபத்து வந்ததா? ஆபத்து எப்போது வந்ததோ, வந்ததற்கு பின்னாலே இவங்க நடந்தாங்களே. இன்னொன்னு சொல்றாங்க கவர்னர், கவர்னராங்க அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் ஆண்ட போது அவன் வைத்திருந்த கவர்னருக்கு இருந்த அதிகாரம் என்பது வேறு. ஆனால் இப்போது இருக்கிற கவர்னர் அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த ஏற்கனவே கவர்னர் அதிகாரம் இங்கே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏழு பேர் விடுதலையில கவர்னருக்கு அனுப்பி இருக்கிறோம், சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு. அது முடியுமா முடியாதா என்பதை திருப்பி அனுப்பணுமா இல்லையா? ரெண்டரை ஆண்டு காலங்கள் அனுப்பல. இப்ப சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்ல ஜனாதிபதிக்குன்னு. ஜனாதிபதி சொல்றாரு மத்திய அரசு உண்டு. மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றது? எங்களுக்கு எல்லாம் சம்பந்தமே இல்ல கவர்னர். இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு இன்னைக்கு வரையணும், கவர்னருக்கா ஜனாதிபதிக்கா மத்திய அரசுக்கா எதுவுமே தெரியல. உச்ச நீதிமன்றம் சொல்றது கவர்னரே முடிவு செய்யலாம். ஆனாலும் முடிவு பண்ணாம இருக்குல்ல, இவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல் வந்திருக்கு. பல சிக்கல்களுக்கு தீர்வு தமிழ்நாட்டுதான் உருவாயிருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே ரிசர்வேஷன் ஒரு பிரச்சனை வர்ற போது தமிழ்நாட்டில் இருந்தா அதுக்கு விடிவு கிடைச்சது, பல பிரச்சனைகளும் விடிவு கிடைத்தது. அதே போல இன்றைக்கு அதிகார வரம்பு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை தாண்டி நியமனம் செய்கின்ற கவர்னருக்கு இருக்குமானால் அதற்கு பேர் ஜனநாயகம் அல்ல, அது சர்வாதிகாரத்துடைய நுழைவாயில் அதுதான். சட்டத்தை நாங்களும் படிச்சிருக்கிறோம். இந்திய நாட்டில் யாருக்கு என்ன சட்டம்? இவ்வளவு பேசுறாங்களே, விவசாயம் என்பது பொதுப்பட்டியல வருது. ஸ்டேட் பூல், சென்ட்ரல் பூல், காமன் பூல், அப்படித்தான் நம்ம சட்டம் இருக்கு. விவசாயம் பொதுப்பட்டியல் இருக்கு. அது எப்படி மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமலே மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டது? அதை பற்றி நீங்கள் கேட்கலாமே கேள்வி, ஏன் கேட்க மாட்டீங்க? இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. பிரச்சனையாக விவாதிப்பது என்பது வேறு, நீங்கள் இப்படி பேசலாமா என்று கேட்டால் அது உங்களையே பூமராங்காக தாக்கும். சரி, திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, திரு வேலுசாமி அவர்கள் கூறிய பல இது நுணுக்கங்கள், தகவல்கள் வந்து ரொம்ப சரியான தகவல்கள். ஆனா அவர் குறிப்பிட்ட அந்த கவர்னர் யாருமே உளவுத்துறை அனுபவம் பெற்றவர்கள் இல்லை. அதனால கவர்னர்கள் ஆளுநர்கள் ஜனநாயக நெறிமுறைப்படி நடக்காதபடி ஒன்றிய அரசு பல சமயங்களில் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் வருவது. இந்த இடத்துல ஆளுநர் அப்படினாலே மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவை அப்படின்னு கே எஸ் அழகிரி கூட அதான் குறிப்பிட்டிருக்கிறாரு, கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்கிறாரு. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியா அங்கே இருக்கிறாங்க. அவங்க பின்னணியை கூட விட்டுருவோம், அவங்க அப்படித்தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, செயல்படுவாங்க. தமிழகம் வந்து மத்திய பாஜக அரசுக்கு பாஜகவுக்கு ஒரு சவாலான மாநிலமா இருக்கும் போது இந்த நியமனம் கூடுதல் சந்தேகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது இல்ல? இல்ல, அது நீங்க சொல்றது சரிதாங்க. நான் சொல்றது என்னன்னா, ஒரு உளவுத்துறையை சேர்ந்தவங்க தான் தப்பான காரியம் பண்ணாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் நடந்த உதாரணங்கள் மூலம் பெற முடியல. ஆளுநர்னு உட்கார்ந்து இருக்கிறதுல சில பேர் வந்து என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்யாம இருக்கதும், இந்த எழுவர் விடுதலையில வந்து ஆளுநர் வந்து இத்தனை நாள் மௌனம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து எத்திக்கலி பார்த்தால், நெறிமுறைப்படி பார்த்தால் அது வரம்பு பெரிய செயல், அப்படி செய்யவே கூடாது. ஆனா அப்படி செஞ்சாங்க. இது மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து நடந்திருக்கு. உண்மை, கசப்பான உண்மை என்னன்னா, இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பொம்மை அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றங்கள் தலையிட்டு ஒரு அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நீங்க வந்து பாத்துருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பல காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி, இவங்க பிஜேபி ஆட்சியிலையும் சரி, கவர்னர்கள் வந்து நெறிமுறைகளுக்கு மாறாக நடக்கிறது அதிகமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டது, இந்த காங்கிரஸ் செய்யலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சரி, காங்கிரஸ் செய்யாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்கள் வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்த்து உங்களை கொண்டு வந்தா நீங்களும் அதையே செஞ்சீங்கன்னா அப்ப காங்கிரஸ் இருந்துட்டு போலாமே. நீங்க எதுக்கு இருக்கணும்? காங்கிரஸ் தவறு செஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அந்த தவறுகளை களையறதுக்கு தானே நீங்க இருக்கணும். அதே தவறுகளை நீங்களும் செஞ்சா உங்களுக்கும் காங்கிரஸ்க்கு இடையில என்ன வேறுபாடு அப்படின்னு நிச்சயமா கேள்வி இடும். மொத்தமாக பார்த்தோம் என்றால் ஆளுநர்கள்
இந்த மைய அரசின் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் என்று நம்புவதற்கான பல உதாரணங்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றன இந்திய நாட்டில் என்பதுதான் கசப்பான உண்மை. இதில் உளவுத்துறையைச் சேர்ந்தவர் மிக கெட்டிக்காரத்தனமாக ஏதாவது செய்து விடுவார் என்று எதனால் அச்சம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதுல இன்னொரு ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல, இப்ப தமிழ்நாடு வந்து அமைதி மாநிலமா இருக்கு, நாகாலாந்து ஆளுநராக இருந்தவர் காஷ்மீர் போன்ற பாதுகாப்பு பின்னணி கொண்ட தீவிரவாத குழுக்களை அடக்கின அந்த அனுபவம் பெற்றவரை தமிழ்நாட்டுக்கு நியமிக்கிறதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றாங்க? தமிழ்நாடு வந்து அப்ப அப்படியான ஒரு மாநிலமா, அப்படியான ஒரு தோற்றம் இந்திய அளவுல எப்படி உருவாகும் அப்படின்னு. இல்ல அவருக்கு ஒரு ப்ரொமோஷனா கூட இருக்கலாமே, எல்லா இடத்துலயும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்க, இங்கேயாவது ஒரு நல்ல மாநிலம் இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்லி சொல்ற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. எடுத்துக்கிறதுங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். ஆனா உளவுத்துறையை சேர்ந்தவர் வந்து இங்க வரும் பொழுது சில சந்தேகங்கள் வந்து வருது. அது காரணம் சொல்றேன், இவர் வந்து பர்னால வந்து இங்க வந்து ஆளுநராக இருந்தபோது இவங்க வந்து திமுக அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இது உண்மையான நடந்த விஷயம். அவர் கையெழுத்து போட மாட்டேன் மறுத்துட்டாரு. அவர் நான் கையெழுத்து போட மாட்டேன், இதுவும் சரி. ஏன்னா அவருடைய கையெழுத்து தேவைப்பட்டது. கடைசியில் டெல்லியில் வந்து அறிக்கை எழுதினாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அப்போ நேர்மையாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் பர்னாலா நேர்மையாக நடந்தாரா, அவர் திமுக சார்பினால் ரெக்கமெண்டேஷனால் வந்ததுனால திமுகவை துரோகம் பண்ணக்கூடாது நினைச்சாராங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்த செயல் நேர்மையான செயல். இந்த அரசு வந்து அந்த மாதிரி தேச விரோத செயலில் ஈடுபடல, அதனால நான் வந்து இது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. பல ஆளுநர்கள் அது மாதிரி இருக்கிறது இல்லை, அவங்க மைய அரசு சொல்றதை கேட்டு நடக்கிறாங்கிறத உண்மை. இந்த ஆளுநர்கள் வர்றதுங்கிறதே ஜனநாயகத்துக்கு இடைஞ்சல் தாங்க, இதுதான் உண்மை. மாநில அரசுகள் மேல மட்டும் இவங்க கண்காணிக்கணும்னா பிறகு மைய அரசு வந்து யார் கண்காணிக்கிறது? அதனால ஆளுநர்கள் வர்றதுங்கிறதே வந்து ஜனநாயக கோட்பாடுகளுக்கு விரோதமானது தான். சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு தியாகராஜன், திரு திருச்சி வேலுசாமி பல உதாரணங்களை குறிப்பிட்டார். மற்ற மாநில ஆளுநர்கள் பாஜக ஆட்சியினால் பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் மூலமா எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு எப்படி பார்க்கறது? அதே சந்தேக கண்ணை இங்கே பொருத்தி பார்க்கறது நியாயம்தானன்னு கேட்கிறாங்க. நிறைவா? நிச்சயமாக நியாயம் இல்லை. நம்ம இவரை நம்ம திரு ரவி அவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தவறான பதிவு வந்து இருந்தாங்க, அதை நான் கரெக்ஷன் பண்றதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஆளும் கட்சி பிஜேபி நாங்க, ஆளும் கட்சி பிஜேபி கிடையாது, நேஷனல் பீப்புள் ஃப்ரண்டோட சேர்ந்த அலைன்ஸ் வந்து பிஜேபி இருக்கு. அவங்க வந்து இவர் மீது எந்த குற்றமும் வைக்கவில்லை. இவர் மீது குற்றம் வைத்தது யார் என்றால் NSCNIM அப்படிங்கிற அமைப்பு தான் வருது, நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு வந்து நாலு அமைப்பு இருக்கு. அதுல அந்த நாலு அமைப்புல ஒரு அமைப்பு வந்து ஐஎம்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பு தான் வந்து இவர் மீது வந்து குற்றம் சாட்டியது, இவரை வந்து வெளியேற்றணும்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 75வது சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடியது, அவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர தினம் இல்லாமல் அவர்கள் நாகாலாந்தினுடைய சுதந்திர தினமாக கொண்டாடினார்கள். அப்பொழுது தன்னுடைய உரையில் அவர்கள் இது நாகாலாந்து வந்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான், இது இந்தியாவின் சுதந்திர தினம் என்று பதிவிட்டார். அதற்காக அவர்கள் வந்து இவரை வந்து இங்க வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சோ வந்து எதனால் அவர்களை வந்து அங்கிருந்து கவர்னர்ல இருந்து யார் வெளியேற்றணும்னு சொன்னாங்கிறோட பதிவு வந்து தெளிவான பதிவு வந்து நான் பதிவிட்டுட்டேன். இரண்டாவது, ஒரு மிக வந்து திறமையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி படிப்படியாக உயர்ந்து சிபிஐல இருந்து தன்னுடைய திறமையை காமிச்சு, அதுக்கப்புறம் ஐபியில இருந்து தன்னுடைய திறமையை காமிச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பல இது வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தோன்னா NSCNIM-உடைய டெப்டியா இருந்திருக்காரு அவர். சோ அது மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய அதிகாரம் வந்து இருந்து தன்னுடைய நிறைய நாலேஜை கெயின் பண்ணி நிறைய வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனிதர் வந்து இங்க வந்து ஆளுநராக வந்தா நமக்கு தான் நன்மை. நல்ல ஒரு அட்வைஸ் வந்து சிஎம்க்கு கிடைக்கும், நம்மளுடைய வந்து அசம்பிளிக்கு கிடைக்கும், ஒரு நல்ல வழிகாட்டுதலா அவர் இருப்பாரு. சோ அதுல என்ன பயம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல. மடியில வந்து கனம் இல்லைனா வழியில வந்து பயம் வந்து படுறதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நிறைவுக்கிறேன். நிறைவா திரு நித்யானந்த். வேலுசாமி அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்றேன், நிறைய பேச வேண்டாம். என் டி ராமராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இரவோடு இரவாக அவரை மாற்றிவிட்டு பாஸ்கர் ராவ் என்ற காங்கிரஸ்காரரை முதலமைச்சராக நியமித்தார்கள். பிறகு தெலுங்கு நாடு ஆந்திரா பிரதேசம் முழுவதுமே கொந்தளிப்பு ஏற்பட்டு மீண்டும் என் டி ராமாராவை முதலமைச்சராக நியமித்தார்கள். பாஸ்கர ராவ் காங்கிரஸா? என்னுடைய நினைவு சரியா தெரியல, சொல்லுங்க. நீங்க பழைய விஷயங்கள் நான் சொல்றது 80 இல்லை. அதே மாதிரி பூட்டா சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பிறகு பூட்டா சிங் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்தவரை நியமித்தார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நடந்திருக்கு.
நான் வந்து இதை பழி சொல்வதற்காக இவையெல்லாம் நடந்திருக்கிறது, நடக்காமல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தான் நடக்கணும்னு நான் இங்கே வேண்டலை. ஆனால் ஒரு ஆளுநரை நியமிப்பது, கடந்த முறை நான் சொன்ன மாதிரி ஒரு ஆளுநரை நியமிப்பது குடியரசுத் தலைவருடைய வேலை. குடியரசுத் தலைவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மைய நடுவண் அரசனுடைய அமைச்சரவை முடிவு செய்து அறிவிக்கும் பட்டியலிலிருந்து அவர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார்கள். எனவே இதை பற்றி ஒன்றுமே அச்சப்படுவதற்கோ சந்தேகப்படுவதற்கோ இவைகளெல்லாம் தேவையே இல்லாத அரசியல். ஒருவேளை அழகிரி தன்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு ஏதேனும் பிரச்சனைகள், பல்கலைக்கழக துணைவேந்தராக முழுவதுமாக ஆளுநர் இருக்கப்படுவார், அப்பொழுது அந்த முறைகேடுகளுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அரசியல் ரீதியாவே, கருத்தியல் ரீதியாவே நம்ம பேசலாம். அரசியல் ரீதியா தான் போறேன், அரசியல் ரீதியா தான் போறேன். அந்த பல்கலைக்கழகம்னா அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக கூட அழகிரி இப்படி கொடுக்கலாம். ரெண்டாவது, திரும்ப பெற வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கூறியிருப்பது ஒரு குழந்தைத்தனமானது. ஒரு ஆளுநரை நியமித்து அதை திரும்ப பெறுவது என்பது அவ்வளவு எளிதாக இவர் கட்சி சின்னத்தை மாற்றி நிற்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு வலியுறுத்தல் தானே. சரி, நன்றி திரு நித்யானந்தன். இதே நிறைகிறது திரு திருச்சி வேலுசாமி நிறைவா சில வார்த்தைகள் செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நண்பர் நித்யானந்தன் ஒண்ணு புரிந்து கொள்ளணும், என் டி ராமராவ் கலைக்கிற போது மற்ற செய்திகள் அப்போது இருந்த சட்டம் என்பது வேறு, எஸ் ஆர் பொம்மை வழக்குக்கு பின்னால வந்திருக்க சட்டம் என்பது வேறு. அவருக்கு இன்னொன்று சொல்றேன், ஒரே ஒரு அறிவிப்பில் 9 மாநிலங்களை கலைத்த வரலாறு உண்டு. அது அவருக்கு மிக நெருக்கமான அத்வானியும் வாஜ்பாயும் அமைச்சர்களாக இருந்த ஜனதா கட்சி ஆட்சி நடந்த போதுதான் நடந்தது. அந்த 9 மாநிலங்களுக்கும் திரும்பி தேர்தல் வருகிற போது மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதை நன்றி கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. காலத்தின் குரல், உண்மை ஒளிப்பதிவு.